பயத்தை விளக்கும் பிரத்யங்கிரா தேவி. சிவபெருமான் சரபபட்சியாக உருவெடுத்திருந்த போது அந்த பறவையின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்டவர் பிரத்யங்கிரா தேவி. சக்தியின் உக்கிர வடிவங்களில் இந்த தோற்றமும் ஒன்று. சிங்கமுகம், பெண் உடல் கொண்டு காட்சி தரும் பிரத்யங்கிரா தேவியை சில ஆலயங்களில் நாம் தரிசிக்க முடியும். இந்த அன்னையை காலகண்டி, பைரவ மகிஷி என்று அழைப்பார்கள். தனது பக்தனான பிரகலாதனை கொடுமைப்படுத்திய இரண்யகசிபுவை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு புதிய அவதாரம் எடுக்க வேண்டியிருந்தது. இரண்யகசிபு பெற்றிருந்த வரத்தின்படி அவனை மனிதர்களோ மிருகங்களோ உலோகங்களால் செய்யப்பட்ட ஆயுதங்களாலோ அழிக்க இயலாது. மேலும் அவனது இரத்தம் கீழே சிந்தினால் அதில் இருந்து மீண்டும் மீண்டும் அவன் வெளிப்படுவான். அதன் காரணமாகவே மகாவிஷ்ணு மனிதனும் அல்லாத, மிருகமும் அல்லாத, சிங்கமுகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்மர் வடிவத்தை எடுத்தார். மேலும் இரண்யகசிபுவை தன்னுடைய கூரிய நகங்களால் கொன்றார். அவன் இரத்தம் கீழே சிந்தாமல் இருக்க அதை குடித்தார். அரக்கனின் இரத்தம் அவரது உடலுக்குள் புகுந்ததால் அவரது உக்கிரம் மேலும் அதிகரித்தது. அவர் கண்ணில் காணும் பொருட்களையெல்லாம் சேதப்படுத்த தொடங்கினார். இதனால் உலகிற்கு ஆபத்து நேரலாம் என்று பயந்த தேவர்கள் சிவபெருமானை வேண்டினார்கள். உடனே சிவபெருமான் சரபம் என்னும் வடிவம் எடுத்தார். அது பறவை, பூதம், மிருகம் ஆகியவை சேர்ந்த கலவையான பயங்கர உருவமாக இருந்தது. ஈசனின் இந்த வடிவத்தை சரபீஸ்வரர் என்று வழிபடுகிறோம். சரப வடிவம் எடுத்த ஈசன் நரசிம்மரை தடுத்து நிறுத்தினார். இதனால் கோபம் கொண்ட நரசிம்மர் கண்ட பேருண்டம் என்னும் பறவையின் சக்தியை வெளிப்படுத்தினார். அந்த சக்திக்கு சரப பறவைக்கு எதிரியாகும். எனவே சரபீஸ்வரர் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிரத்யங்கிரா தேவியை தோற்றுவித்தார். அந்த தேவி 1000 சிங்கமுகம், 2000 கண்கள், 2000 கைகள், புலியின் நகங்கள், யமனை போன்ற கரிய நிறம், யானையை விட 10 மடங்கு பெரிய உருவம் என்று விஸ்வரூபமாக காட்சி தந்தார். பின்னர் அந்த தேவி நரசிம்மர் வெளிப்படுத்திய கண்ட பேருண்டம் பறவையின் சக்தியை தன் வாய்க்குள் போட்டு விழுங்கினார். இதனால் நரசிம்மர் சாந்தமாக மாறினார். பிரத்யங்கிரா தேவியின் அந்த பிரம்மாண்ட வடிவத்தை பக்தர்கள் வழிபட இயலாது என்பதால் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சிங்கமுகம், மனித உடல், 8 கரங்களுடன் கூடிய வடிவத்திற்கு அன்னை மாறினார். ஆலயங்களில் இந்த பிரத்யங்கிரா தேவியின் உருவத்தை பார்க்கும்போது உக்கிரமாக தோன்றினாலும் அவரது வாய்ப்பகுதியை பார்க்கும்போது ஒரு சிறிய புன்னகை இளையோடுவதை காண முடியும். இந்த அன்னை 4 சிங்கங்கள் பூட்டிய தேரை வாகனமாக கொண்டவர். இந்த அன்னையை வழிபாடு செய்தால் எந்த விதத்தில் நமக்கும் பயம் ஏற்பட்டாலும் அந்த பய உணர்வு அகன்றுவிடும் என்பது நம்முடைய நம்பிக்கை. இந்த தேவிக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆலயங்களும் சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன. அதில் குறிப்பிடத்தக்கது கும்பகோணம் அருகில் ஐயவாடி என்ற இடத்தில் உள்ள பிரத்யங்கிரா தேவி கோயில், தூத்துக்குடியிலும் பிரத்யங்கிரா தேவிக்கு தனி கோயில் உள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள தேவியின் உருவமானது ஒரு கல்லில் வடிக்கப்பட்டது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. சென்னை சோழிங்கநல்லூர், சென்னை அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் வெண்பாக்கம் கிராம மலையடிவாரம், சீர்காழி அடுத்த வெண்காடு, சீர்காழி அருகே உள்ள வரிசை 10, வேலூர் மாவட்டம் பல்லூர், கன்னியாகுமரி மாவட்டம் ஓழிக்கோடு, தேனி மாவட்டம் சீலையம்பட்டி ஆகிய இடங்களில் பிரத்யங்கிரா தேவிக்கு ஆலயம் அமைந்துள்ளது. ஒசூரில் உள்ள பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தின் ராஜகோபுரத்தில் அன்னை தேவியின் பிரம்மாண்ட உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. மிளகாய் யாகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அகஸ்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்குள்ள பிரத்யங்கிரா தேவிக்கு ஒவ்வொரு அமாவாசை அன்றும் மிளகாய் யாகம் நடத்தப்படுகிறது. இந்த யாகத்தை பிரத்யங்கிரா யாகம் என்றும் நிகும்பலா யாகம் என்றும் அழைக்கிறார்கள். ஐயவாடி, நடுக்கரை ஆகிய இடங்களில் உள்ள பிரத்யங்கிரா தேவி ஆலயங்களிலும் இந்த யாகம் செய்யப்படுகிறது. சீர்காழி அடுத்த வரிசைப்பத்து கிராமத்தில் உள்ள பிரத்யங்கிரா ஆலயத்தில் ஒரு மாதத்தில் அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை, அஷ்டமி ஆகிய 3 தினங்களில் இந்த யாகம் நடத்தப்படுகிறது. பயத்தை விளக்கும் பிரத்யங்கிரா தேவியின் ஆலயத்திற்கு சென்று அன்னையை வழிபட்டு அவரின் அருளை பெறுவோம்.